ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீஸோட. நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டார்லரோட ஆர்ஜின் அண்ட் கேரக்டர் எக்ஸ்பிளேஷன், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்லரோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரிஜினல் நேம் வந்து பீட்டர் ஜேசன் குயில். அவர் வந்து பாதி மனுஷன், மிச்ச பாதி வந்து செலஸ்டியல். இது வந்து மூவிஸ் பேஸ் பண்ணி. காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மனுஷன் தான், ஆனால் மிச்ச பாதி வந்து செலஸ்டியல் கிடையாது. மிச்ச பாதி வந்து ஸ்பாட்டெக்ஸ் டிஎன்ஏவோட கலந்தவர். இவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டெக்ஸை சேர்ந்தவர் தான். இது இவர் வந்து இந்த மாதிரி படத்தில் வர மாதிரி செலஸ்டியல்லாம் வந்து கிடையாது. ஜேம்ஸ் கன் வந்து தனக்கு இந்த மாதிரி ஜேசன் கேரக்டர் வந்து பிடிக்கல அப்படின்றதுனால வந்து ஈகோவை ஜேசனாக மாற்றிடுவார். அதாவது ஈகோவோட ஒரு ஹியூமனைட் ஃபார்மாக வந்து ஜேசனாக மாற்றிடுவார். பட் ஆனால் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் வேறு, ஈகோ வேறு, ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் ஈகோவோட பையன் ஸ்டார்லாட் கிடையாது, ஜேசனோட பையன் தான் வந்து ஸ்டார்லாட் காமிக்ஸில். அண்ட் ஜேசன் வந்து ஸ்பாட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பூமியோட ஒரு அரசன், அதாவது அது வந்து இன்னொரு பூமி. ஸோ ஸ்பாட்டெக்ஸோட அரசன் தான் வந்து நம்ம ஜேசன். ஸோ காமிக்ஸில் வந்து இந்த மாதிரி மூவிஸில் வந்து இப்படி வந்து ஜேம்ஸ் கன் வந்து மாற்றி அமைச்சிருப்பார். ஸ்டார்லாட் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து போயிடுவார், அதாவது ஸ்டார்லாட் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து போயிடுவார். அவங்க அம்மா வந்து அப்போதைக்கு ப்ரெக்னெண்டாக இருந்திருப்பாங்க. அண்ட் அவர் போனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஜேசன் வந்து திரும்ப வந்திருக்க மாட்டார். அதெல்லாம் வந்து நம்ம மூவிஸில் வர அதே கதை தான், வந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறமா ஸ்டார்லாட் நம்ம வளர வளர அவங்க அப்பா இல்லாமல் தான் வந்து வளருவார். நான் என் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை வந்து பீட்டருக்குள் வந்து கேட்கும்போது அவங்க அம்மா வந்து உங்கள் அப்பா வானத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பீட்டருக்குள் வந்துட்டு அது வந்து என்றைக்குமே வந்து சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார். தனக்கு வந்து அப்பாவே இல்லை அப்படின்னு வந்து அவரே வந்து முடிவும் பண்ணிடுவார். அண்ட் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி அவங்க அப்பாவை தேடி, அதாவது ஸ்பாட்டெக்ஸோட எதிரிங்க, இந்த மாதிரி பூமிக்கு வந்து அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கான், அவனுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பூமிக்கு வருவாங்க. பூமிக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஷிப்பு இறங்கினதும் நம்ம பீட்டர்களோட அம்மா வந்து இந்த மாதிரி ஜேசன் தான் வந்து திரும்ப வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து, ஜேசன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த ஷிப்பு பக்கத்தில் வந்து போவாங்க. பட் ஆனால் உள்ளே இருந்தது வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவை கொல்ல வந்தாளுங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே உயிரோடு இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர்களோட அம்மாவை பீட்டர்களோட கண்ணு முன்னாடி வந்து கொண்டுருவாங்க. அதை நம்ம பீட்டருக்குள் பார்த்துட்டு ரொம்பவே கோபம் ஆயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு வட்ட ஆயுதம் இருக்காது, அதனால் வந்து வீட்டு மேலே போய் ஒளிஞ்சிப்பார். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து பீட்டருக்குள்ளேயும் கொல்ல வருவாங்க. பட் அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்க ஒரு ஷார்ட் கன் எடுத்து நம்ம பீட்டருக்குள் வந்து அந்த ரெண்டு ஏலியன்ஸுமே வந்து கொண்டுடுவார். கொண்டதுக்கப்புறமா தான் தெரியும் அந்த வீட்டில் வந்து இன்னொரு வெப்பன்ஸ் வந்து இருக்கிறது வந்து அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெப்பன் தான் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்டல் கன். ஸோ நம்ம படத்தில் யூஸ் பண்ணது வந்து எலமெண்டல் கன் வந்து கிடையாது, அது வந்து குவாட் பிளாஸ்டர்ஸ். நம்ம காமிக்ஸில் மட்டும் தான் வந்து எலமெண்டல் கன் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டருக்குள்ளே வந்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் நாசாவில் வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க. அதாவது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, சும்மா அங்கே இருக்க ரூமை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் வந்து சேர்ப்பாங்க. நம்ம பீட்டருக்குள் வந்து அதை பண்ணிகிட்டு இருப்பாரு. பட் ஆனால் யாருக்குமே தெரியாமல் அங்கே இருக்க ஷிப் எல்லாத்தையுமே வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிப்பார். அங்கே இருக்க ஷிப்பில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியுமே வந்து அப்போவே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருவார். அண்ட் அப்போ தான் உலகத்தில் முத முதல்ல இந்த மாதிரி இந்த ஷிப்பை வந்து ஒரு வார்ம்ஹோல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துலையே கொண்டு போகிறது. ஸோ அதாவது நம்ம படத்தில் வந்து பார்த்துருப்போம், அது பேர் என்னென்னா ஜம்ப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஜம்ப் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி காமிக்ஸில் வந்து இவர் வந்து காட்டலை. பட் ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலியராக தான். பட் ஆனால் இது வந்து ஜம்ப் பாயிண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, யாராலுமே அது முடியாது. நம்ம பீட்டருக்குள்ள அதை வந்து கேட்டுகிட்டு இருப்பார். கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்கள் வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபுல்லாக வச்சுருங்க, வச்சுட்டு ஒரு செகண்ட் த்ரஸ்டர்ஸ் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரே அடியாக ஸ்பேஸுக்கு டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்குள் வந்து சொல்லுவார். அதுக்கு அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு, டேய் தம்பி நாங்கள்லாம் இங்கே ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு படித்து ட்ரெயின் பண்ணி ராக்கெட் ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க, அதாவது ஸ்பேஸ்ஷிப் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க, நீ வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறவன், உனக்கு இதை பற்றி என்ன தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இதை நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்டருக்குள்ள இருந்துட்டு ஒரு ஷிப்பை எடுத்துகிட்டு இதே மாதிரி த்ரஸ்டர்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஃபுல் எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வச்சு நம்ம பூமி விட்டு வெளில போய் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருவார். அதில் நடந்த ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாண்டுக்கிட்ட போய் மாட்டிப்பார். அவரோட ஷிப்லேயும் வந்து ஃபியூல் இல்லாது. ஸோ அதனால் வந்து யாண்டுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேவேஜராக மாற ஆரம்பிப்பார். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து திருட போகிற இடத்துல தான் வந்து கமோரா, நம்ம ராக்கெட், குரூட், ட்ராக்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து ஒரு டீமாக சேர்ந்து கார்டிஸ் ஆஃப் கேலக்ஸி அப்படின்றதான் வந்து மாறுவாங்க. அண்ட் கார்டிஸ் ஆஃப் கேலக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபினிட் வார், ஏகப்பட்ட காஸ்மிக் என்டிட்டிஸ் வார் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து பங்கெடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே பெரிய பெரிய பிரச்சனை எதெங்கே நடந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நம்ம கார்டிஸ் ஆஃப் கேலக்ஸி வந்து இருப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக முடிக்க வந்து செஞ்சுருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆடம் வார்லாக், ஸோ அவரோட ஈவில் பார்ட்டு தான் வந்து மேகஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த மேகஸை சாவடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்லாட் தான் வந்து அனுப்புவாங்க. நம்ம ஸ்டார்லாடும் போய் மேகஸை நல்லவராக மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பாரு, நீ நல்லவனா மாறு, இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பட் ஆனால் மேகஸ் வந்து அது கேட்குற அளவில் வந்து இருக்க மாட்டார். ஸோ அதனால் நம்ம ஸ்டார்லாட் வந்து வேறு வழி இல்லாமல் ஆடம் வார்லாக் வந்து கொண்டு வருவார். ஆடம் வார்லாக், ஸ்டார்லாட் ரெண்டு பேருமே அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்ஸில் ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சொல்லணும். அண்ட் மூவிஸில் அவங்க எப்படி காட்ட போகிறாங்கன்னு தெரியல. மேபி ஆடம் வார்லாக் வந்து ஃபஸ்ட்டு வில்லனாக காட்டி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி காட்டலாம். பார்ப்போம், மூவி வரும்போது தான் பார்த்தாலும் அதுக்கு இன்னும் டைம் வேறு இருக்குது, ரொம்பவே டைம் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்லாட் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லாடோட பிளான். ஸோ ஸ்டார்லாட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் தான் சொல்ல முடியும்.
அவரோட டீம்மேட்ஸ் அவர் கூட இருக்க டீம்மேட்ஸ் வந்து அந்த பிளானை சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும் இவர் போட்ட பிளான் வந்து எப்போவுமே சக்ஸஸில் தான் முடியும். அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் மட்டும் போட மாட்டார், ஒரு வேலை இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பிளான் போட்டு வச்சிருப்பார். பட் அதிகபட்சம் அந்த ரெண்டு மூணு பிளானுக்குலாம் வந்து போகாது, ஃபஸ்ட்டு பிளான்லேயே வந்து முடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஸ்கில்டு இன்ஜினியர் தான். இவருக்கு ஷிப்பை பற்றியும் வெப்பன்ஸை பற்றியும் வந்து ரொம்பவே நல்லாவே தெரியும். இவரால் புதுசாக ஒரு வெப்பன்ஸையும் கிரியேட் பண்ண முடியும், புதுசாக ஒரு ஷிப்பையும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு வேக்கம் கிளீனரை வச்சு ஒரு ஷிப்பாக மாற்றி யாண்டுக்கிட்டேருந்து தப்பிச்சவர் தான் வந்து இவர். ஒரு சாதாரண வேக்கம் கிளீனர் தான், அதை வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக வந்து மாற்றுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்கில்டு இன்ஜினியர் தான். நம்ம படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க எங்கே அப்படின்னா, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் ஒனில் இந்த மாதிரி ரோனனோட ஆளுங்களாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ராக்கெட் வந்து அங்கே இருக்க ஒரு ஷிப் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. அப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்லர் வந்து சொல்லுவார், ராக்கெட் நீ நினைக்கிற மாதிரி இந்த ஷிப் வந்து ரொம்பவே வீக்கான ஷிப்லாம் கிடையாது, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷிப்பு, இதை வச்சு நீ எதை வேணால் உடைக்கலாம், கொஞ்சம் நல்லா பூனை யூஸ் பண்ணனா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்வைஸ் வந்து நம்ம ராக்கெட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்லர் வந்து தருவார். அண்ட் அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டார்லர் வந்து ரொம்பவே ஸ்கில்டு இன்ஜினியர் தான். அண்ட் வெப்பன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் கையில் நம்ம அதாவது அந்த ஆர்ப் வச்சிருப்பார்ல, ஸோ ஆர்ப் எடுக்கும்போது ஒரு கிராவிட்டி மைண்ட் மாதிரி ஒரு வச்சிருப்பாரு. ஸோ அந்த வெப்பன் வந்து இவரே கிரியேட் பண்ணது தான். நம்ம தேனஸ் கையை வந்து கீழே பிடிச்சி வைக்கிறதுக்கு வந்து அந்த வெப்பனை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் மொத்த லிஸ்ட்டில், அதாவது அவெஞ்சர்ஸ் வாரிஸ் ஆஃப் கேலக்ஸி இவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்த்திங்கன்னா, ஸ்டார்லர் ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்டோனை தொட்டு உயிரோடு இருக்க ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா நம்ம எம்சி படி யாருமே வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனை தொட முடியாது, தொடர்ந்தோம் அதுக்கான தகுதி வந்துருக்கணும், அதாவது அதுக்கான பவர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த பவர் உள்ள ஒரு ஆள் வந்து ஸ்டார்லர் மட்டும்தான். இது வந்து நீங்கள் கார்டியஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் ஒன்லேயே பார்த்துருக்கலாம். அண்ட் யூனிவர்ஸ்லேயே பெஸ்ட்டு பைலட் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மூவிஸ்லேயும் பார்த்துக்கலாம், காமிக்ஸ்லேயும் வந்து இவர் தான். இவரை வந்து பைலட் அந்த ஒரு டேலண்ட் வந்து யாராலுமே வந்து அடிச்சிக்க முடியாது. அண்ட் இவருக்குன்னு வந்து காமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூப்பர் பவருமே வந்து கிடையாது, ஒரு நார்மலான ஹியூமன் தான். அதாவது கேப்டன் அமெரிக்கா மாதிரி உடம்புல சீரம் கூட இவருக்கு வந்து ஏற்றலை, ஒரு ரொம்பவே வந்து நார்மலான ஒரு ஹியூமன் தான். பாதி மனுஷன் பட் ஆனால் பாதி வந்து ஸ்பாட்டெக்ஸ் டிஎன்ஏவோட ஸ்பாட்டெக்ஸோட டிஎன்ஏ வந்து இருக்கும். பட் அது வந்து சூப்பர் எபிலிட்டிஸ் எதுவுமே வந்து தராது, இவர் வந்து தானாகவே வளர்த்துக்கிட்டது தான் மிச்சம் எல்லாமே. அண்ட் இவர் போட்டிருக்க ஷூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் சர்ஃபரோட காஸ்மிக் பவர் கூட தாங்கக்கூடிய ஒரு ஷூட் தான் வந்து இவர் போட்டிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாமே வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி காமிக்ஸ் வந்து நிறையவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பவர்ஸ்னால் இந்த மாதிரி டெலிபத்தியோ டெலிகினிஸோ வந்து கிடையாது, காமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறையவே வந்திருக்கும், பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி காஸ்மிக் கியூப், லைஃப் சீடு, இது எல்லாமே வந்து இவர்கிட்ட இருக்கும். ஸோ லைஃப் சீடு இருக்க வரைக்கும் இவங்களை எத்தனை பேர் கொண்டுகிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்க முடியும், அந்த லைஃப் சீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து ஸ்பாட்டெக்ஸ் டிஎன்ஏ யார்கிட்ட இருக்கோ அவங்களால் மட்டும்தான் வந்து அந்த லைஃப் சீடை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம ஸ்பாட்டெக்ஸ்க்கு டிஎன்ஏ வந்து இருக்க ஒரே ஆள் வந்து நம்ம ஸ்டார்லாடும் ஈகோவும் மட்டும்தான், அதாவது நம்ம ஜேசன். ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து அதை ஓப்பனும் பண்ண முடியும். அண்ட் காஸ்மிக் கியூப் வந்து வச்சிருக்க ஒரே ஆள் வந்து நம்ம ஸ்டார்லர் தான். நம்ம ஸ்டார்லர்கிட்டேருந்து கடைசியாக நம்ம தேனஸ் வந்து வாங்கிடுவார். நம்ம காஸ்மிக் கியூப்பை ரொம்ப நாள் வச்சிருந்தது வந்து ஆனால் ஸ்டார்லர் தான். அண்ட் காஸ்மிக் கியூபோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த ரியாலிட்டியுமே வந்து வ்ராப் பண்ணவும் முடியும், அப்படி இல்லைனா உங்களால் எதை வேணாலும் அழிக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து யூஸருக்கு வந்து அது மொத்தமே வந்து தெரிஞ்சிருந்தால் மொத்த ரியாலிட்டி வந்து வ்ராப் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எதை வேணாலும் அழிக்க முடியும் அந்த காஸ்மிக் கியூப் வச்சு. அதை பற்றி முழுசாக கற்றுக்கிட்டது வந்து தேனஸ் தான், ஸ்டார்லருக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம படத்தில் காமிச்ச வெப்பன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாட் பிளாஸ்டர். ஸோ குவாட் பிளாஸ்டரில் வந்து ஒன்று வந்து எலக்ட்ரிக் அந்த ஷாக் மாதிரி வரும், இன்னொன்று வந்து பிளாஸ்மா வெப்பன். ஸோ இது வந்து அவங்க படத்தில் மென்ஷனே பண்ணல ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல, ஏன்னா பிளாஸ்மா வெப்பன் வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். அயன்மனோட ஹைடெக், அதாவது மார்க் 50 அயன்மன் ஷூட் இருக்குல்ல, ஸோ அதிலே வந்து அவரோட ஆர்கியத்துலேருந்து வந்து பிளாஸ்மா வெப்பன் வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணுவார். பட் ஆனால் ஸ்டார்லர் வந்து இது படம் முழுக்க யூஸ் பண்ணுவார், பட் ஆனால் எங்கேயுமே வந்து மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம காமிக்ஸில் பார்த்த பவர்ஸ் எல்லாமே வந்து அது அது வந்து மிச்ச ஆர்டிஃபேக்ட்ஸாக வந்து எடுத்துகிட்டு இருப்பார். பட் ஆனால் எம்சியூ நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வந்து ஸ்டார்லாட்க்கு பவர் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் வந்து செலஸ்டியல் கிடையாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமிக்ஸ் படி வந்து ஒரு செலஸ்டியல் கிடையாது, ஒரு ஸ்பாட்டெக்ஸை சேர்ந்தவர் தான். பட் ஆனால் நம்ம எம்சியூவில் செலஸ்டியல் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீங்கை வந்து மாறிட்டார். பட் ஆனால் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லூஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2ல. மேபி வால்யூம் 3ல அவரோட செலஸ்டியல் பவர் வந்து ரிட்டர்ன் ஆகலாம், அதுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது, பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு செலஸ்டியல். ஸோ செலஸ்டியல் அப்படின்றப்ப இவரால் எல்லாமே வந்து பண்ண முடியும், டெலிக்னிசிஸ், டெலிபதி, மேட்டர் மேனிபுலேஷன், எனர்ஜி மேனிபுலேஷன், பார்ட்டிகல் மேனிபுலேஷன், எனர்ஜி அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து பண்ண முடியும். இமோட்டல் கூட இவர் தான். வால்யூம் 2லேயே வந்து காமிச்சிருப்பாங்க நம்ம ஸ்டார்லரோட மொத்த பவர் என்ன அப்படின்றது. அவர் வந்து இந்த மாதிரி பேக்மேன் மாதிரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவார், கேம் வந்து பார்த்துருப்பீங்க பேக்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும். ஸோ நம்ம ஈகோ கூட சண்டை போடும்போது நம்ம ஸ்டார்லர் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணுவார். அண்ட் அதோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 அடி. ஸோ 800 அடிக்கு இவர் வந்து பேக்மேன் அந்த ஸ்டாச்சுவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு வந்து மேட்டர் மேனிபுலேஷன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருவார். அந்தளவுக்கு வந்து மேட்டர் மேனிபுலேஷன் வந்து தெரியும் இவருக்கு. அண்ட் என் கேம்லேயும் சரி இன்ஃபினிட்டி வார்லேயும் சரி நம்ம தோரையும் ஸ்டார்லரையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து காட்டியிருப்பாங்க. நம்ம தோர்கிட்ட வந்து நம்ம ஸ்டார்லர் வந்து போட்டி போடுற மாதிரியும், நம்ம தோர் வந்து ஸ்டார்லர் அடிச்சு கொண்டுடுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது
அதாவது என்னால் ஒன்று அடிச்சு தோக்கடிச்சிட முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தோர் கேட்குற மாதிரி என் கேமில் கூட காமிச்சிருப்பாங்க. அதாவது ஷிப்புக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ அதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒருவேளை கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் த்ரீல நம்ம ஸ்டார்லார்டுக்கு செலஸ்டியல் திரும்ப வந்ததுன்னா கண்டிப்பாக எந்த காலத்துலையும் சரி எப்போவுமே வந்து தோரால் ஸ்டார்லார்டை பீட் பண்ண முடியாது. ஏன்னா செலஸ்டியல் பவர்ஸ்லாம் வந்து ஒரு நார்மலான கார்ட்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க தான். நான் இந்த மாதிரி பவர் லெவல்ஸ் வந்து முன்னாடி வந்து போட்டிருக்கேன், அதில் கார்ட்ஸ் எங்கே இருக்காங்க செலஸ்டியல்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த செலஸ்டியல் பவர் ஸ்டார்லார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் மொத்தத்துலேயுமே வந்து நம்ம ஸ்டார்லாருக்கு தான் வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மேட்டர் மேனிப்புலேஷன், எனர்ஜி மேனிப்புலேஷன், எனர்ஜி அப்சார்ப்ஷன், இது எதுவுமே நம்ம மிச்ச அவெஞ்சர்ஸில் வந்து யாருமே வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்லாரில் மட்டும் தான் வந்து இதெல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். அண்ட் தோர் அவரோட ஸ்டாம் பிரேக்கரை தூக்கி வீசினாலும் சரி, மிஜோல்லாண்டு தூக்கி வீசினாலும் சரி, இவர் அதே மாதிரி 10 மிஜோல்லாந்தையும் செய்ய முடியும், இல்லைனா அந்த மிஜோல்லாண்டை வெறும் தூசியாகவும் மாற்ற முடியும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஸ் இருக்க செலஸ்டியல் பவர் தான் வந்து இது. பட் ஆனால் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை காப்பாற்றணும், இந்த மாதிரி மற்ற மக்களை வந்து காப்பாற்றணும், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்லார் வந்து யோசிக்காமல் அந்த பவர் வந்து எனக்கு இருக்கணுமா வேணாமா அப்படின்றதுலாம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மிச்சவங்க எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவை அவர் கையால் அங்கேயே வந்து கொல்லவும் வந்து செஞ்சிருவார். ஸோ செலஸ்டியல்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸ் பவர் வச்சு நம்ம தோரோட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டாக தான் வந்து ஜெயிப்பார். தோர் ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன் மித்த அவெஞ்சர்ஸ் கூட இவர் வந்து ஜெயிச்சிருவார். அண்ட் இவருக்கு வந்து யூனிவர்ஸை பற்றி மற்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், அது வந்து படத்துலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சின்ன சீக்வன்ஸ் தான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஈகோ வந்து நான் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற ஒரு அவரோட பிளான் இருக்குல்ல, ஸோ அந்த பிளானுக்கான விடையை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லாரோட நெத்தியில் வந்து அதை வந்து இம்ப்ளான் பண்ணுவார். அதாவது இந்த யூனிவர்ஸில் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டார்லார்கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம வந்து இது மொத்தத்தையும் அழிச்சிட்டு நம்மளாம் ஒன்றா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து மொத்தமாக வந்து புரிஞ்சிருக்கணும், அதாவது ஆரம்பத்துலேருந்து இப்போ வர என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஈகோ வந்து மொத்தத்தையுமே வந்து நம்ம ஸ்டார்லாருக்கு வந்து தெரிய வச்சிருப்பாரு. நம்ம ஸ்டார்லாருக்கு ஒரு வேளை இருக்கலாம், பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, ஸ்டார்லாருக்கு இந்த மாதிரி குவாண்டம் ஃபீல்டை பற்றி வந்து எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஈகோவே வந்து குவாண்டம்லேருந்து தான் வந்திருப்பார். ஸோ அதனால ஸ்டார்லாருக்கும் தெரிஞ்சிக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவர்ஸும் சரி, இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸும் சரி, சுற்றி இருக்க மொத்த யூனிவர்ஸ் நாலேஜுமே வந்து ஸ்டார்லாருக்கு கொடுத்த மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் கொடுக்காத மாதிரியும் இருக்கும். ஏன்னா அதை வந்து அஃபிஷியலாக வந்து, அதாவது என்ன சொல்கிறது, வெளிப்படையாக வந்து அதை வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இப்போ நான் கடைசியாக சொன்ன பவர் வந்து மேபி இருக்கலாம், கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் இதுதான் வந்து நம்ம ஸ்டார்லரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதோட முடிஞ்சிருது. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வேறு ஏதாவது கேரக்டர் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே மறக்காம அந்த கேரக்டர் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோவில் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வியன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.